வண்ணாரப்பேட்டையில் பிப்ரவரி 12 தேதி திண்டுக்கல் லியோனியின் கூட்டம் நடந்த பின்னரே 14 தேதி முதல் சிஏஏக்கு எதிரான போராட்டம் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சிஏஏக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றாததை கண்டித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், சிஏஏக்கு எதிரான தீர்மானம் குறித்து விவாதம் நடத்தாமலேயே சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை சட்டத்தின் அடிப்படையில் விடுவிக்கலாம் என்ற நிலைக்கு காங்கிரஸ் கட்சியே வந்துவிட்டது. எனவே அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி கோரிக்கை வைத்துள்ளார். போலீஸ் அதிகாரி வில்சன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அப்துல் சமீம், தௌபிக் ஆகியோர் பாதுகாப்பு காரணங்களுக்காக பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காசி மகாகால் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிவபெருமானுக்கு தனி பர்த் ஒதுக்கப்பட்டுள்ளதாக புகைப்படங்கள் வெளியானது. ரயிலில் கோவில் போல பூஜைகள் செய்யலாமா என்ற விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ரயில்வே, அம்மாதிரியாக எந்த ஒரு ஒதுக்கீடும் செய்யவில்லை, புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் என்பதால் பூஜை நடத்தப்பட்டதே உண்மை என கூறியுள்ளது. மருத்துவ மாணவி நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரான வினய் என்பவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அவருக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடாது எனவும் நீதிமன்றத்தில் அவரது தரப்பு வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜனநாயகத்தில் கருத்து சொல்வதற்கு உரிமை உள்ளது, அதுவும் வரைமுறைக்கு உட்பட்டதுதான் என டெல்லி ஷாஹின்பாக் போராட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விவாதங்கள் நடத்தும் செய்தி ஊடகங்களை மும்பை சிவப்பு விளக்கு பகுதிகளுடன் ஒப்பிட்டு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதியவர் இறந்ததாக வதந்தி பரப்பி மாநிலம் முழுவதும் போராட்டத்தை தூண்டிவிட்டுள்ளனர் என வண்ணாரப்பேட்டை போராட்டம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார்.